கர்நாடக தலைநகரான பெங்களூருவில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகள் தொடங்கி கிராமங்கள் வரை தண்ணீருக்கான தேடல் அதிகரித்துள்ள நிலையில் கர்நாடக அரசும் நிலைமையை சமாளிக்க புதிய வழிகளை தேடுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனையை தற்போது சந்தித்திருப்பதாக கூறுகின்றனர் பெங்களூரு நகர மக்கள். ஓரளவு குளுமையான சீதோஷ்ண நிலை, எங்கும் பச்சை பசேல் என இயற்கை கொஞ்சம் அழகு ஆகிய காரணங்களுக்காக இந்தியாவின் கார்டன் சிட்டி என்று பெருமையுடன் அழைக்கப்பட்ட பெங்களூரு நடப்பாண்டு கோடைக்காலம் தொடங்கும் முன்பாகவே வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளது. ஏழைகள், நடுத்தர மக்கள் மட்டுமின்றி மேல்தட்டு மக்களும் குடிநீர் பிரச்சனையின் கோரப்பிடியிலிருந்து தப்பவில்லை. அண்மையில் அளித்த பேட்டியில் பெங்களூரு நகரின் 90% மேலான போர்வெல்கள் வறண்டுவிட்டதாகவும் தனது வீட்டிலும் இதே நிலைதான் என்றும் கூறியிருந்தார் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வீட்டிலும் இதே நிலைதான் நிலவுகிறது என்பதை அவரது குடியிருப்புக்குள் சென்ற தண்ணீர் லாரி உணர்த்தியது. பொதுவாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடியிருப்புகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும். குறிப்பாக RR நகர், ராஜாஜி நகர், RD நகர், மகாதேவபுரா, கெங்கேரி, ஜெயநகர், கோரமங்களா, KR புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விநியோகிக்கப்பட்ட காவிரி நீர் தற்போது 3 நாட்களுக்கு ஒருமுறைதான் வழங்கப்படுகிறது. அதுவும் குறைந்த அளவு மட்டுமே கிடைப்பதால் குடிநீருக்காக தனியார் டேங்கர் லாரிகளை மட்டுமே நம்பிக்கு குடியிருப்பு வாசிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இன்னைக்கு விட்டாக்கா 3 நாளைக்கு விடுறதில்ல தண்ணி, காவிரி தண்ணிங்க. அப்புறம் பெற்றாக்கா தண்ணி இது வந்து காலையில் வந்து எல்லாம் வேலைக்கு போயிட்டு பேருக்கு தண்ணி விட்டாக்க வரைக்கும் யாருக்கும் தண்ணியே கிடைக்கிறதில்ல. லீவ் போட்டு தான் தண்ணியை பிடிக்கிற மாதிரி ஆகுறது. நான் எங்கள் ஏரியாவில் சமஸ்தை வந்து என்னன்னா நைட்டு 12 மணி மேலே தண்ணி விடுறாங்க, விடியகாலம் 5 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. கேட்டால் வால்மேன் கேட்டால் எங்கள்கிட்ட தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னு ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் பிபிஎம்பியில். ஒயிட் ஃபீல்டு, கனகபுரா, கோரமங்களா உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கட்டப்பட்ட கேட்டட் கம்யூனிட்டி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். கார்களை சுத்தப்படுத்த தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது, சமைக்கும் பாத்திரங்களை தவிர தட்டு, டம்ளர் போன்றவற்றை ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் வகையில் யூசன்த்ரோ பொருட்களை பயன்படுத்த அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாகங்கள் அறிவுறுத்தியுள்ளன. சம்மரே ஸ்டார்ட் ஆகலை, ஸோ இப்போதான் மார்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் ஏப்ரல் மேலாம் இருக்கு. ஸோ எங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, ஏப்ரல் மேல என்ன இருக்க போதுன்னு தெரியல. இப்போ லோக்கல் இல்லாதனாலே இன்னும் அரவுண்ட் பெங்களூர்ல இருந்து வாட்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை பண்றாங்க, பட் ஸ்டில் நியூ ஏப்ரல் மே எங்களுடைய சிச்சுவேஷன் என்னவா இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் எங்களுடைய ஹோல் அபார்ட்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் டேங்கர்ஸ் நம்பி தான் இருக்கோம். குடிநீர் பிரச்சனையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் சித்தராமையா அண்மையில் ஆலோசனை மேற்கொண்டார். கிருஷ்ணராஜசாகர், கபினி உள்ளிட்ட முக்கிய அணைகளில் நீர் இருப்பு குறைந்துள்ள நிலையில் பெங்களூரு மக்களுக்கு குடிநீர் வழங்க என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்யலாம் என்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இது ஒருபுறம் என்றால் பெங்களூருவில் செயல்படும் தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்களும் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காததால் தற்காலிகமாக மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சிறிய ரக ஆலைகள், உற்பத்தி யூனிட்டுகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய இயக்கப்பட்டு வந்த டேங்கர் லாரிகள் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மடைமாற்றப்பட்டுள்ளன. தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் டேங்கர் லாரிகளில் விநியோகிக்கப்படும் தண்ணீரின் விலையும் 2 முதல் 3 மடங்கு உயர்ந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூய்மை பணியாளர்